ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். இரவில் சில அமானுஷ்ய நிகழ்வுகள் நடப்பதை நம் எல்லோர் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு நேரத்தில் கண்டிப்பாக அனுபவித்து இருப்போங்க. நாம் உறங்கி கொண்டிருக்கும் போது திடீரென யாரோ நம்மை அழுத்துவது போல சில நேரங்களில் நமக்கு தோணும். அது கருப்பு உருவத்தில் இருக்கும் என்பது பொதுவான விஷயங்க. இதை உங்களில் சிலரும் உணர்ந்திருக்கலாம். அந்த வகையில் இரவில் சிலருக்கு கொழுசு சத்தம் கேட்பது போன்று அமானுஷ்ய உணர்வு தோன்றுங்க. இதை பற்றி பலரும் பலவிதமாக பேசிக் கொண்டிருப்பதை நாம கேட்டிருப்போம். ஆனா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சரியா நமக்கு தெரியாதுங்க. அது என்னவாக இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாங்க. பெரிய நகரங்களில் இட நெருக்கடி காரணமாக இது போன்ற சத்தங்கள் நிறைய பேருக்கு கேட்பது கிடையாது. ஆனா அந்த காலத்தில் எல்லாம் அடிக்கடி வீடுகளில் இரவு நேரத்தில் திடீர் திடீரென ஜல் ஜல் என்ற கொலுசு சத்தம் கேட்பது போல தோன்றுங்க. ஒரு சிலர் இந்த சத்தத்தை ஆவி அல்லது பிசாசு நடமாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. இன்னும் சிலர் இதை சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இரவில் தெய்வம் வெளியில நடமாடும், அதன் கால் கொலுசு சத்தம் நமக்கு கேட்டால் அந்த வீட்டில் தெய்வ அருள் இருப்பதாகவும் தெய்வம் குடியிருப்பதாகவும் நம்பப்பட்டு வந்தது. தெய்வ கடாட்சம் நிரம்பிய வீட்டில் இது போன்ற சத்தங்கள் இரவு நேரத்தில் கேட்பது இயல்பு அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. உண்மையில் இந்த மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுவதற்கு யார் காரணம்? இதற்கு பின்னணியில் ஆவி பிசாசு போன்ற அமானுஷ்ய துஷ்ட சக்திகள் இருக்குதா, அல்லது அம்மன் தெய்வம் போன்ற நல்ல சக்திகள் அந்த வீட்டில் குடியிருக்குமா? இந்த சந்தேகத்திற்கு பலரும் விடை தெரியாமல் இன்னைக்கு வரைக்கும் இருப்பீங்க. ஒரு சிலருக்கு இதன் உண்மை காரணம் என்னவென்று தெரிஞ்சிருக்கலாம். ஆனா பலருக்கும் இது புரியாத புதிராகவே இருந்து வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த காலத்தில் வீடுகளில் அதிகமாக இந்த சத்தம் கேட்பது நிறைய கட்டுக்கதைகள் கட்டி விடுவதற்கு உபயோகமாக இருந்ததுங்க. ஏன் இந்த காலத்துல அதிகமா கேட்க முடியறதில்ல? புறநகர் பகுதிகளில் இருக்கிறவங்க இன்னைக்கும் இந்த சத்தத்தை இரவு நேரத்தில் கேட்க கூடும். அதற்கு நாம் நினைப்பது போல் பேயோ பிசாசோ காரணம் கிடையாதுங்க. அதே மாதிரி தெய்வமோ அம்மனோ காரணம் கிடையாது என்பதுதான் உண்மை. அந்த வீட்டில் தெய்வமும் இல்லை, பேய் பிசாசும் இல்லை, பிறகு என்னதான் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணுங்க. இரவு நேரத்தில் அடர்ந்த புதர் அல்லது மரங்கள் நிறைந்த பகுதியில் கொலுசு சத்தம் அதிகமாக கேட்பது போல் தோணும். இதுக்கு காரணம் அந்த புதர்களில் அல்லது மரங்களில் ஒளிந்திருக்கும் ஒரு வகை பூச்சி தாங்க. அதுக்கு ராக்கோலி, பாச்ச அப்படின்னு பல்வேறு பெயர்கள் இருக்கு. இந்த பூச்சிகள் இரவு நேரத்தில் ஒளி எழுப்பும் ஆற்றல் கொண்டதுங்க. இதில் நிறைய வகைகள் இருந்தாலும் ஒரு சில பூச்சிகள் நம் கண்களுக்கு தெரியக்கூடியவையாக இருக்கும். அதை நாம நேரடியாக கூட பார்த்துருப்போம். ஆனால் அது அந்த அளவிற்கு ஒளி எழுப்பாதுங்க. இதனால் அந்த குழப்பத்திற்கு தீர்வு கிடைக்கல. அதிலும் ஒரு சில வகை பூச்சிகள் நம் கண்ணுக்கு தெரிகிறது கிடையாது. அதன் இறக்கைகள் ஒன்றோடொன்று உரசி கொள்ளும் போது இது போன்ற கொலுசு சத்தத்தை வெளியிடுங்க. இந்த சத்தம் கிட்டத்தட்ட யாரோ கொலுசு போட்டு நடப்பது போன்ற ஒளியை எழுப்போம். அதைத்தான் பேய் பிசாசு என்றோ தெய்வம் சாமி என்றோ நாம் இதுவரை தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம். இனிமே யாராவது கொலுசு சத்தம் கேட்குது அப்படின்னு பயமுறுத்துனா நீங்க பயப்பட தேவையில்லைங்க. அது வெறும் பூச்சி தான். நிம்மதியா நீங்க கண்ணை மூடி தூங்கிடலாங்க. இரவில் கொலுசு சத்தம் கேட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அப்போ அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.